என் பேர் கௌஷிகா. நான் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் 2020 இன்ஜினியரிங் முடித்தேன். 2021 பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. என்னென்னா, நான் காலேஜில் பிளேஸ்மெண்ட் படித்ததுனால ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் மெயின்ஸுக்கு போகும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே படிக்கணும், என்ன பண்ணணும், எதுவுமே ஐடியாவே இல்லை. அப்போ பார்க்கும்போது அடுத்தடுத்த எக்ஸாம், நமக்கே தெரியும் பேங்க் எக்ஸாம் அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனால் அது எக்ஸாம் சீசன். மொத்தமாக ஒரு 3 மாதத்துக்கு எக்ஸாமாக வரும், வாரம் 2 எக்ஸாம் அப்படி. அப்போது ஃபஸ்ட்டு படிக்காமல் விட்டதுனால எக்ஸாம் வந்தப்போ என்னால் படிக்கவும் முடியல. அப்போ எல்லா மெயின்ஸ் ரிசல்ட்லேயுமே சாரி நாட் கிளியர்ட் அப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. எப்போ அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற வேர்டை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதுதான். நான் இந்த வருஷம் 2022 இன்ஸ்டியூட் வந்தேன். ஸோ இப்போ அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற வேர்டை பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு இன்ஸ்டியூட் தான் ஒரு முக்கிய காரணம். என்னென்னா, ராஜா சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா, சூப்பர் பேட்ச் தான் ஒரு மெயின் பில்லர் மாதிரி தான். என்னன்னா, மெயின்ஸ்க்கு ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அது சூப்பர் பேட்ச் தான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், சிஏவாகட்டும், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எதுவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா சூப்பர் பேட்ச் நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போயும் உங்களுக்கு வைப்பாங்க, சூப்பர் பேட்ச்சை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அப்போது எல்லா செக்ஷனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது இந்த செக்ஷன் முக்கியம், இந்த செக்ஷன் நமக்கு வராது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லா செக்ஷனுமே நம்ம போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான். இங்கிலீஷ் ஆகட்டும், சிஏவாகட்டும், ஆப்டி, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆப்டி கஷ்டம் எல்லாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் உங்கள் மார்க்கில் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா செக்ஷனுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் டெஸ்ட்டு போட்டாலும் மார்க்கே வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். டெய்லி டெஸ்ட்டு போடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த செக்ஷனில் நம்ம எந்த சம்மு நம்ம தப்பு பண்ணுறோம், எந்த டாபிக் நமக்கு வரல, எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த செக்ஷனில் வீக்காக இருக்கோம் அப்படின்றது. ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை நம்ம என்றைக்கு எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளோட சக்ஸஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போலேருந்து மெயின்ஸ்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ரிலிம்ஸ் 2 டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணுறீங்களா, அதே சமயம் மெயின்ஸ்க்கும் ஒரு செக்ஷனல் போடுங்க, இல்லை ஒரு டாபிக் டெஸ்ட் போடுங்க. சைட் பை சைட் மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி கிடைக்கும். மெயினாக இதில் வந்து கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடென்ட், இந்த 2 சி தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அதே சமயம் வந்து ஒரு டெஸ்ட்டில் மார்க் வரல, என்னடா அது, நம்ம போயிடலாமா அப்படின்றதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் டிசைட் பண்ணி இங்கே வந்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், அவ்வளோதான். நம்ம எடுத்த டெசிஷனில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம அதுக்கு எவ்வளோ கேப்பபிள், நம்மளோட எபிலிட்டி என்னங்கிறது நம்ம அதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுதான் தெரியும். ஸோ இதில் வந்து என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லையுமே நீ அதை பண்ணு தைரியமாக, உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு எல்லா சுச்சுவேஷன்லையுமே எனக்கு வந்து கூட நின்னது எங்கள் அம்மா தான். அதே சமயம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே முக்கியம். எல்லாத்துக்குமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் என் லைஃப்லேயும் வந்து என் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் தான் ஒரு மெயின் பார்ட். நான் எந்த டெசிஷன் எடுத்தாலும், இப்போ நான் பேங்க் படிக்கிறேன் அப்படின்றதுக்குமே எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணது என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தான். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டியூட் ராஜா சாருக்கு, அப்புறம் இங்கே இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ் வந்து. இப்போ எல்லாமே மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு சூப்பர் பேட்ச் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே இங்கே நிறைய வந்து நமக்கு சோர்ஸஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், மெயின்ஸ் பேட்ச் ஆகட்டும், லேப் டெஸ்ட் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், எல்லாமே நமக்கு சோர்ஸஸ் இருக்குது. அது நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ரிசல்ட்டை பொறுத்தது. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் உங்களை வந்து ஒரு பேங்கர் ஆக்கி தான் அனுப்பும். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக நீங்களே ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஃபியூச்சர் பேங்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். என்னோட ஜாயின் பண்ண போகிற எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.